Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய் வணக்கம் பெப்பர்ஸ் டிவி வியூவர்ஸ். நம்ம அட்ராசக்கா அட்ராசக்கா நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன தெரியுமா? டேய், நீ வாங்குற 5-க்கும் 10-க்கும் இது தேவையா உனக்கு? ரொம்ப எல்லாம் ஒரு விளம்பரம். அப்போ அதிக கான்செப்டாக பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள், நாங்கள் கிளம்புறோம். டேய், இதுதான் மிகப்பெரிய ஆடு கம்பெனி. சரி, இங்கே மட்டும் வேலை கட்டிடுச்சு செட்டில்டு. திரும்பி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணும். ஒன்னும் தெரியல, எது சொன்னாலும் சார் சூப்பரா பண்ணணும், சூப்பரா பண்ணணும்னு சொல்லணும். சரிப்பா, ஏற்கனவே 4 கம்பெனியும் உன்னால தான் செருப்படி வாங்கினோன்ட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஊ சுத்தரமா நல்லா வந்தானா கொடுக்குற ரெஸ்பான்ஸ்லயே அவங்க விழுந்துடணும். கூலிங்கா புரியுதா? ஆ ஹலோ சார், புரியுது சார். உங்க கஷ்டம்லாம் தெரியுது எனக்கு. பட் ஆனால் எனக்கும் டைம் வேணும்ல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 10 ஆடை வந்து நான் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். ஆ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். டீம்ல எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு 2 டேஸ் டிலே ஆகுது, அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆ ஓகே, டேக் கேர், பை பை. ஆ சொல்லுங்கள். ஆ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அது செட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டுருங்க. ஆ ஓகே ஓகே, ஆமாம். செட் மட்டும் ரெடி பண்ணுறேங்க, டீம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துறோம். ஆ தேங்க்யூங்க, தேங்க்யூ, பை. உங்கள் கால் லைன் மேன் கிட்ட கொடுக்க கட் பண்ணாதா சார்? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கூட ஆட் பண்ணுவேன். ஃபேஸ்புக்கில் சொல்லணும். சரி சார், சாரி சார், ஃபேஸ்புக் சொல்லிட்டா நல்லா தான் சார் மைண்ட் இருக்குது. ஒரு வாய்ப்பு கூட போயிடுவோம் சார். நல்லா க்ரியேட்டிவாக பண்ணுவீங்களா? புதுசாக இந்த அரைச்ச மாவே அரைக்காமல் புதுசாக நல்லா புது மாவை வாங்கி அரைப்போம் சார். ஒரு 6 மினிட்ஸில் ஒரு ஆட் மட்டும் ரெடி பண்ணி ஒரு இன்னைக்கு நாளைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா சார்? நாளைக்கு ஈவினிங் ரொம்ப அதிகமான டைம் சார். இன்னைக்கு ஈவினிங் எடுத்துகிட்டு வரேன். க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்குது சார். நிறைய சார், ஸ்டாக் நிறையா இருக்கு. நிறைய ஸ்டாக் வேற கொடுவனே கொஞ்சம் கேட்ட. சரி, வாங்கி விடுறோம். ஓகே, எனக்கு நல்லா கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக. சரி சார், பிரம்மாண்டமான ஒரு ஆடு எடுத்துகிட்டு ஈவினிங். சரி சார், ஒரு 6:30 வந்துடுங்க. 6:35 வந்தாலும் நான் இருக்க மாட்டேன் நான். ஓகே சார், 6:30 மட்டும் வந்துடுங்க. அப்பா அட்ரஸ் வாங்கிக்க, எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறேன். தேங்க்யூ. அட்ரஸ் வாங்கிக்கிற அட்வான்ஸ் வாங்கிக்க சொல்லவே இல்லையா? எல்லாம் அப்படிதான். டேய், இப்போ வேலைக்காரன் ஓனர் தான் பதில். அவர்கிட்ட நம்ம 2 ஆடு தான் சொல்லியிருக்கோம். ஒரு 6 ஆடு ஆட் பண்ணிட்டு போவோம். புரியுதா? சக்ஸஸ் ஆச்சு செட்டில்டு. புரியுதா? இதில் ஒன்றும் குறைச்சிடலாம். பார்ப்போம், அந்த வார ஜெயிக்கணும். சார், சார், ஆ சொல்லுங்க. சொன்ன மாதிரி ஆட்லாம் ஷூட் பண்ணி எடுத்துட்டேன் சார். பரவாயில்லையே, ஷார்ப்பாக 6:30 வந்துட்டுருக்கீங்க. ஆமாம் சார். ஓகே, கட்டுங்க. ஹாய், எந்த ட்ரெண்ட் பேஸ் பண்ணி எடுத்துருக்கீங்க? என்ன விதமான ஆட்சி இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்குறது புரியல. சார், அதாவது கரண்ட் விஷயத்த இது பண்ணி எது மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரி பார்த்துக்க முடியாது சார். அது மாதிரி இருக்கும். அது என்னென்ன ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? இந்த மட்டும் டிவியில் போட்டால் அந்த கம்பெனி ப்ராடக்ட்லாம் அப்படி விற்கும் சார். இல்லைங்க, எனக்கு அந்த இப்போ கொசுத்தொல் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? சரி சார், இப்போ நம்மகிட்ட ஒரு பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். அது பேஸ் பண்ணி ஏதாவது இருக்காது? இல்லை, எல்லாமே இருக்குது சார். சார், ஓ நைஸ் நைஸ் நைஸ். சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சரி, நான் பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன். சரி சார், ஆயுத பூஜைலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே போயிடலாம் சார். சோனாட்டி சார், தேங்க்யூ. எல்லாம் கம்நாட்டி தான் இருந்தோம், நீங்கள் தான் சார் சோனாட்டின்றீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். பா, ஆப்பிள் ஜூஸ் தான் டீ அதில் அடி பெட்ரூம்ல வந்து உப்பு கேரி உனக்கு என்ன துப்பு இருக்கா? கேட்ட கேள்விக்கு பதில் உங்க வீட்ல உப்பு இருக்கா? உனக்கு எதுக்கு அது?
எத்தனை சொல்லுங்க. அது மிரட்டுது. தாத்தா தாத்தா உப்பு கேக்குறாங்க பார், உப்பு உப்பு. ஆணும் கத்த கூட முடியல. சீக்கிரமா தாத்தா. என்னங்க தாத்தா எடுத்துட்டு வர சொல்றீங்க? எல்லாம் தெரியும் உங்களுக்கு, கேமரா ஆஃப் பண்ணி. அது கொஞ்சம் வலிங்க, ஏன்னா அது கல் உப்பு. அதான் உப்பு கூட. அம்மா எதுக்கு வந்து உப்பு கேட்ட? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்கோம், வர்ற அவசரத்துல உப்பு வாங்க மறந்துட்டாதான் சார். அதுக்கு இப்படிதான் வந்து கேப்பியா? நான் கூட பல்லு வலி தான் ஏதோ சொல்றேன்னு நினைக்கிறேன். இல்லங்களை இணைக்கும் முறை உப்பு. தாத்தா உப்பு, தாத்தா உப்பு, தாத்தா உப்பு. நடக்கும் தெரியாதா? வீட்டோட கஷ்டம், கண்ணு சுத்தி கருவலையும், கையை எப்படி ஆடுது பாருங்க, வீட்டோட ஸ்ட்ரெஸ், வெக்கமே இல்லாம தலைய வேற ஆட்டுது. 6 மாசம் வேலைக்கு போகாம வீட்டுல தண்டை சொருத்திட்டு உன்னெல்லாம் மாப்பிள்ளை டெக்னாலஜி வந்துருக்குது. மாப்பிள்ள கையில வைக்கிற வச்சுக்காது. மாப்பிள்ள ஒரு சில்லு ஒன்று கொடுங்க. மாப்பிள்ள பயப்படாதீங்க, நான் தான் வீட்டில் தேவையில்லாம சும்மா தானே இருக்கீங்க, அதனால தான் உங்களை விற்றுட்டேன். சார் எவ்வளோ சார்? 2500 கொடுத்து எடுத்துன்னு போயிடுங்க. 1000 ரூபாய் இங்கே 1 ரூபா போகாது. 1000 மேலே 1 ரூபா போதாதா? போதும் சார். 1500 ரூபா கொடுங்க சார். 1000 மேலே 1 ரூபா ஏய் வா சார். சார் ஏன் கோவப்படுறீங்க? எடுத்துன்னு போங்க. நிறுத்துங்க. ஏமா இல்லை காசு வாங்க நேரத்தில் திடீர்னு உனக்கு பாசா? அதானே பார்த்தேன். யா பண்ணு சார் ஒரு நிமிஷம், அதுக்காக ஓந்தத்தை கட்டணும் சார். இது எவ்வளவு போவோம்? இது ஒரு 30000 போகும் சார். பாத்தியா டாடி, மோந்திரம் கூட 30000 போகுது, உனக்கு பேர் 2500 ரூபாடா. நீங்களும் இது மாதிரி தேவையில்லாத பொருள் இருந்தா அதை விட்டு சந்தோஷமா இருங்க. வரலையாடி எவ்வளவு பாசத்தை கொட்டி நான் வளர்த்தீங்க, இது நான் செய்ய மாட்டேன்னா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே.
அட்வர்டைஸ்மென்ட் சூப்பரா உங்க கண்ணு குணமாயிடும்பா. சரியா எவ்வளவு நேரம் பா வெயிட் பண்ண வந்துருவாங்க. கண்ணு பாசம் பாசம் சொல்லிட்டு என் கண்ணை நாசம் பண்ணீங்களா? இது எங்க கடமை. சுத்தமா தெரியலையாப்பா. ஆமாப்பா இவன் நயன்தார படம் எப்படி பாப்ப? பாப்பா குக்கு படம் கூட்டு போற பாப்பா குக்கு பாருவா. உங்கள் கண்களை பாதுகாக்க நாகருக்கும் நாகருக்கும் ஆப்பிள் ஜூஸ் கட்டணும். ஆளை காணும் அவன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணும் தான் முக்கியம். ஆப்பிள் ஜூஸ் முக்கியமா போ. ஏன்டா சோறு சோறுன்னு இருக்க எப்ப பார்த்தா? உங்க வீட்டு டாய்லெட் எங்க இருக்கு? ஹலோ யார் நீங்க எங்க போறீங்க? ஹலோ ஹலோ எங்க இந்த நேரத்துல ஹலோ அப்பா. நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்ப்பா. என்ன பொய்? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு வந்துட்டேன்ப்பா. அதையும் இப்ப சொல்ற? எனக்கு தூக்கம் வரலப்பா. ஓகே டேக் கேர் பை. எனக்கு தூக்கம் வரலப்பா. இட்ஸ் ஓகே டேக் கேர் பை.
ஹலோ அப்பா. நான் உங்ககிட்ட இன்னொரு பொய் சொல்லிட்டேன்ப்பா. நான் பொய்யே? போன மாசத்துக்கு முந்தின மாசம் நான் கோவாக்கு போயிட்டேன்ப்பா. அதையே இப்ப சொல்லுங்கற? எனக்கு தூக்கம் வரலப்பா. தனியா முடிச்சோல, உனக்கு தூக்கம் வரல, எனக்கு தூக்கம் வேண்டி போட. ஏண்டி இந்த கரப்பா குச்சி பெச்சு ஏத்துக்கணும்னு சொன்ன கேட்டிய? நீ சாவடிச்சிரு. எனக்கு தெரியாம மத்த இடத்துல சுத்திட்டு படிக்குதான். இன்னொரு தடவை போன் பண்ண சாவடிச்ச. சுகமான உறக்கத்திற்கு கரப்பாம்பூச்சி பெட்ஷீட்டுகள் வாங்கி விட்டீர்களா? கரப்பாம்பூச்சி பெட்ஷீட்டுகள் முத்தின மூஞ்சுகளுக்கு உங்களை பிடிக்கலையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக வந்து விட்டது கேர்னஸ் கிரீம். இதை வாங்கி நாலு நாள் யூஸ் பண்ணா போதும், உங்க கலர் குடி உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் நான்கே நாட்களில் உங்கள் அழகு கூடி பார்க்கும் பெண்கள் கேராகி விழுவது உறுதி. அதற்காக வந்துவிட்டது கேர்னஸ் கிரீம். மறவாதீர்கள், கேர்னஸ் கிரீம். ஏய் சார், வர சத்தம் கேட்குது சார், அமைதியமாக சைலண்டா. சார் உங்கள் காப்பி தான் சார் இது? பரவாயில்ல, நீங்களே வச்சுங்க. மேட் பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்தது. சொல்ல சேர்ந்து 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 சார் உட்காரு. இல்லை சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறகு தான் சார் உட்காரு. இல்லை, உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு. மொத்தத்தான் அந்த உள்ளே வந்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடலாம். சார் எடுக்கும் போதும் சேர்ந்து தான் எடுப்போம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும் போதும் சேர்ந்து தான் வாங்க, எங்களுக்கு பிரிக்க முடியாது சார். டவுட் ஆகுது, வேறு மாதிரி இருக்குது. டவுட் ரொம்ப நேரம். அப்போ தனித்தனியாக ஆனால் சேர்த்து தான் வாங்குவீங்க? மாதிரி பேசுகிற போல சொன்னா கேள்விப்பதை பாட்டு. அப்போ சரி வாங்க, ரெண்டு பேரும் வாங்க சார். சேர்ந்து தானே? கண்டிப்பாக சேர்ந்தே தான். நீங்கள் ஆசைப்பட்ட பிறகு எப்படி அதெல்லாம் வாங்க வாங்க. என்னைக்கே பண்ணுறேன் சார். இதில் யார் அர்ச்சமாகவே அரைக்க மாட்டேன்னு சொன்னது? சார் நாங்கள் புது மாவா வாங்கி அரைக்கிறோம். புது மாவில் உங்களுக்கும் புதுசாக நிறையா மிஷின்ஸ் சார். எந்த டைலாகும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாருப்பா. வாங்க சார், வாங்க சார், உங்களுக்குள்ள கையை கூட என்னைக்கும் என்னைக்கும் செய்யணும். அது பண்ணு, கடைசியாக பண்ணு. அப்படி இல்லை, அச்சுக்குமா எப்படி வாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, வாங்க சார். எக்ஸ்ட்ரா பேட்டா? ஆமாம், டவுட் ஆகுது பார்ட்னர். கம்முன்னு வாணி சார். சட்டு பொண்ணு கொடுக்கணுன்ற கொடுத்தா கிளம்பிடுவோம். கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சந்தேகம். அந்த உப்பேடு யார் எடுத்தது? இந்த மாதிரி சொன்னேன், ரீச் ஆகாது ரீச் ஆகாதுன்னு ஃபஸ்ட்டு கேட்டார்ல. எத்தனை ஆடு பண்ணேன், அதில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சார் அதை கேட்குறாரு? சார் நல்லா சார் பண்ணேன். அடி, வயிற்றுக்கு உப்பு போட்டு தானே சாப்பிட்றேன். இல்லை சார், பிபி இருக்கிறதுனால கம்மியாக போட்டு சாப்பிடும். அதுக்கு அந்த மாதிரி ஆடு எடுப்பேன். நீ தானே செக்கு கேட்ட மாதிரி நில்லு, தொடப்ப கேட்ட ஆடு யாரு. அவன் கஷ்டப்பட்டு ஒரு சரிங்க அடிக்கு போயிருங்க. அவ்வளோ
கண்ணாடி கம்பெனி அண்டவங்கள பார்க்க கூடாது. ஓ இதெல்லாம் வெற்றி கூட்டல இப்படியா? கொஞ்சமா ரத்தம் வந்தா பத்தியா? இதுவே உங்களுக்கு தெரியல. அப்ப ரத்தம் வராம அடி வாங்குறது எப்படின்னு அது ஒரு ஆட் ஒண்ணு வச்சுக்கிறேன். பண்ருட்டி நேட்டிவிட்டி பின்டா அப்பளவா டேய் உன்னதான்டா அட்வர்டைஸ்மெண்டா? இதுதான் அவன் உயிரை குத்தி எவ்வளவு விஷயம் பண்ணினுங்கிறான். பண்றது எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்? இன்னும் தடவை உனக்கு பண்றத பார்த்தேன். என்ன வச்சு எடு ஆடு? அதுதான் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா உனக்கு? மீண்டும் சந்திப்போம். இது உங்க அட்ரஸ் அக்க. அட்ரஸ் அக்க.